யூடியூப் ஷார்ட்ஸ் மானிட்டைஸ் பண்ண போறதா யூடியூப் அபிஷியலா சொல்லிருக்காங்க. டிக்டாக்கு காம்படிஷன் குடுக்கற மாதிரியே யூடியூப்ல ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை இந்தியாக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க போன வருஷம். சோ இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கிடைச்சிச்சு. இதே மாதிரி நிறைய பேர் இருந்துட்டு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி கிரியேட் பண்ண ஷார்ட்ஸுக்குன்னு இப்ப ஸ்பெஷலா ஒரு டேபே இருந்துட்டு வந்திருக்கு. சோ இப்படிப்பட்ட இந்த யூடியூப் ஷார்ட்டை இப்ப மானிட்டைஸ் பண்ண போறதா இன்னைக்கு ரிலீஸ் ஆன யூடியூப் பிளாக் போஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 100 மில்லியன் டாலர்ஸ் வந்து இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஒதுக்கி இருக்காங்கனும். இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் ரெகுலரா அவங்க வந்து 2020ல இருந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. 2020ல இருந்து மேக்ஸிமம் ரெகுலரா யூஸ் பண்ணி அதிகபட்ச வியூஸ் கிடைச்சவங்களுக்கு மட்டும் இந்த மானிட்டைசேஷன் ஓபன் ஆக போறதா யூடியூப்ல இருந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் உங்களும் மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சுன்னா எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம், நீங்க இருந்துட்டு யூடியூப் ஷார்ட்ஸ் இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும், அது மட்டும் இல்லாம அதுல இருந்து உங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் வந்திருக்கணும். ரெண்டாவது, ஒரிஜினல் கண்டென்ட் போட்டிருக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிக்டாக்கோட கண்டென்ட்டையே அடிக்கடி இருந்துட்டு எடுத்து போடுறதா இருக்கட்டும், இல்ல மத்தவங்களோட கண்டென்ட் எடுத்து போடுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இருந்துட்டு மானிட்டைஸ் ஆகாதுனும். யார் இருந்துட்டு தங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டை, அதுவும் இந்த யூடியூப் கேமரான்னு சொல்லிட்டு அவங்களே உள்ள இருக்க ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதை வச்சு யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த மானிட்டைசேஷன் ஓபன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு செலக்டிவான மெம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்களே தவிர எல்லாருக்குமே இது வரைக்கும் சொல்லலை. பட் மேக்சிமம் இது இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருக்குமே வரப்போகுது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நீங்க ஒருவேளை ஒரு வியூவரா மட்டும் இருந்தீங்கன்னா இனிமேல் இருந்துட்டு நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது கூட உங்களுக்கு ஆட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த யூடியூப் ஷார்ட்ஸை மானிட்டைஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், இல்லை 4000 வாட்சர்ஸ் வேணும் அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் நீங்கள் வந்து 0 சப்ஸ்கிரைபராக இருந்தால் கூட உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த சமயத்திலே ஷார்ட்ஸ் இருந்துட்டு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 மாதம் இல்லைன்னா 4 மாதத்துக்குரிய மானிட்டைசேஷன்றது ஷார்ட்ஸுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு.